இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு பேப்பர், பேனா, ரப்பர் இதிலிருந்து தான். அப்போ அந்த அழிக்கக்கூடிய ரப்பர் வந்து பென்சிலும் பேசின்னு இருந்து தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே இணைப்பறியாத ஆட்கள். ஏன்னா நான் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் நீ தான் அழிக்கிறியே, நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுக்கான். அப்போது அது சொல்லித்தான், ஆமாம், நீ எப்பவுமே யதார்த்தமாக தெரிஞ்சு தவறு பண்ண மாட்டே, எழுதும்பொழுது டப்புனாவா தப்பாக எழுதிடுவா, அதுக்கப்புறம் என்னோட தான் அழிக்கிற வேலை, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அந்த திருப்பி அந்த பென்சில் சொல்லித்தான், இல்லை இல்லை, எனக்கு என்ன வருத்தம்னா அழிக்கும்போது பார்த்துட்டேன்னா நீ தேஞ்சு போயிடுறப்பாரு, எனக்கு அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. அப்போ சொன்னாலாம், நான் தேஞ்சாலும் பரவாயில்ல, நீ அழகாக எழுதுறியேங்கிறத ஒவ்வொன்றும் நான் பார்த்து ரசிச்சுன்னு இருப்பேன், நான் திருத்த திருத்த நான் அழிக்க அழிக்க அடுத்ததை வந்து நம்ம தப்பு செய்யப்படாதுன்னு சொல்லிட்டு நீ அழகாக எழுதுறப்பாரு, அது எப்பவுமே எனக்கு உதவிகரமாக இருந்துன்னு இருக்குன்னு அந்த ரப்பர் சொல்லித்தான். இது யாரு, ரப்பரும் பென்சிலும் விஷயம் கிடையாது, இது நம்ம பெற்றோர்களுடைய ஒரு தான். பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் பண்ணும்போது அவங்க நம்மளை சுட்டி காட்டிகிட்டே இருப்பான், நம்ம திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்போம். அவள் தன்னைத்தானே உருக்கி அழிச்சு, என் குழந்தை நன்னா இருக்கணும், அப்பாவை நினச்சி பாருங்கள் இப்படியெல்லாம் வேலை செய்வார், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், கை கால்லாம் வலிச்சாலும் பரவாயில்ல, ஐயோ அவளுக்கு கல்யாணம் ஆகணும், நான் தான் கஷ்டப்பட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எத்தனை தந்தை, கண்ணுக்கே தெரியாது நமக்கு, தாய் முடியவே முடியாது, 50 வயசு 60 வயசு ஆகும், 20 வயசுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா, 60 வயசு ஆகும், நாளைக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அவளுக்கு குழந்தை பிறக்கும், அதையும் பார்த்துட்டு இருப்பா. அது அம்மாவுடைய ஒரு சிறப்பு. அப்பா 4 பேர் வெளியில் திட்டினாலும் பரவாயில்ல, இந்த திட்டம் வாங்கிப்பார். குழந்தைகளுக்காக உருகக்கூடிய ஒரே ஜீவன் பெற்றவர்கள் மட்டும்தான். அவங்கள நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த ரப்பர் வந்து தன்னைத்தானே தேயறதோ அதே போன்றுதான் அவர்கள் தன்னைத்தானே தேய்ச்சு கொண்டு குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். உண்மையா இல்லைங்களா? அந்த மாதிரி என்றைக்குமே பெரியவங்களை மனசுலயே நினைச்சுட்டு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வேலை செய்யாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வரணும். சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம், தப்பு கிடையாது. பெற்றவர்களை கவனித்தாதான் நாளைக்கு மற்றவர்களை கவனிக்க முடியும். இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.